ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. டிஎன்பிசியோட குரூப் டு குரூப் டே நோட்டிஃபிகேஷன் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸ் சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து இந்த நியூஸை பார்த்தோம். டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளின் கவனத்திற்கு குரூப் டூ அண்ட் குரூப் டே தேர்வு தேர்வுக்கான அறிவிப்பு கொடுத்து நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ இது உண்மையான்னு பார்த்தோம்னா ஆமாம் உண்மை தான். ஸோ ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டுக்கு டிஎன்பிசி சார்பாக. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டு த போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்ட் குரூப் டிஏ பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டேட் டே வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஃப்ரைடே 12:30. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க டிஎன்பிசி. ஸோ இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூயோட அறிவிப்பு வெளியாகலாம் சரிங்களா. இப்போ அறிவிப்பு வெளியாகுனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 75 டேஸில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு அறிவிப்பு வெளியானால் 75 டேஸ் கால்குலேட் பண்ணோம்னா மே 1st week அந்த வாக்கில் வருது. இப்போ மே 1st weekனா அந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா மே 8 வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ வந்து கடந்த 2 ஆண்டுகளாக 2020-2021 வந்து சொல்லிக்கிற மாதிரியாக எந்த பெரிய ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை. ஸோ இந்த போட்டித் தேர்வுக்கு பயங்கரமாக காம்படிஷன் எதிர்பார்க்கலாம். இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு காம்படிஷன் பயங்கரமாகவே எதிர்பார்க்கலாம். ஸோ போட்டித் தேர்வுகள் வந்து ஸோ இன்னமும் சிறப்பாக வந்து படித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ வேகன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000-2500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ வந்து ஆனுவல் பேனல்லே ஒரு 5000 அரௌண்ட் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து ஒரு 6000 வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து அது அஃபீஷியலாகவே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அது வந்து பொறுத்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன எல்லோரும் பண்ணனா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருமே ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஏதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் யூஸ் ஐடியோ பாஸ்வேர்டாக மறந்துச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே நாளிலேருந்தே அப்ளை பண்ண தொடங்கிடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப பல்காக அப்ளை பண்ணல, சர்வர் பிரச்சனை ஸ்லோவாகுது அப்படி நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் இல்லாமல் நாளைக்கு தொடங்கினோடனே நாளிலேருந்தே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது யாருக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுச்சு அப்படின்னா, நம்ம வந்து சாஃப்ட் காப்பியை பிடிஎஃபை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு வரி விடாமல் ஒன் வீடாக எடுத்து நம்ம பிடிஎஃபை ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் தேவைப்படுது ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி கோர்ட் எக்ஸாமுக்கு வந்து அன்றைக்கி கோர்ட் இன்டர்வியூ போகிற வரைக்கும் நம்ம கைட் பண்ணமோ அதே போல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்மளோட கைடன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வித் கைடன்ஸ் வேணும் அண்டில் எக்ஸாம் வரைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் எடுக்கிற வீடியோட பிடிஎஃபும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிவு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் ஸ்டடி மெட்டீரியல் வேண்டாம், அந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.